ஃபுல்லன் சினிமோட்டோகிராஃபர் ஒரு வெப் சீரீஸில். ஸோ எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக இருந்துச்சு தெளிவா, ஏன்னா நிறையா கற்றுக்கிட்டேன் நான். முன்னாடி எடுத்திருந்தோம், ஏன்டா சிரிக்கிறீங்க எல்லாரும். சூரிய அவரோட பேரு, விஜய் அம்மா பேரு, சங்கர் அப்பா பேரு. சோ சூரிய விஜய் சங்கர் தாத்தா பேர். ஸ்பேஸ் வச்சிருப்பா. ஏய் சூர்யா பா, ஏய் சூர்யா ராம், நீ ஓகே? கம்மல் என்னது? கம்மல் இந்த தடவை தான் ஜிமிக்கு போட்டுருக்காங்க. சூர்யா குழந்தை மாதிரி. அண்ணம்மாள்னாலே மன திருப்தி தான். அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், சென்னை சமிதா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். படிக்கலாம் இன்று, பறக்கலாம் நாளை. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். ரெட் நோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய், ஹலோ. நாங்க உத்தம். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா, தீரா நதி வெப் சீரிஸ் டீம் கூட இருக்க போகுது. பிளாக் ஷிப் வேல்யூ ஓடிடி ஆப்ல வந்து ஸ்ட்ரீமிங் ஆகுது, மறக்காம எல்லாரும் போய் பாருங்க. அதுக்கு முன்னாடி டீம் கிட்ட பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் ஜெய்சிலன் பிரதர். ஹலோ. ஹாய் ஹாய் சங்கர் பிரதர். பிரீத். ஆரம்பிக்கு முன்னாடி ஒன்னு சொல்லணும். ஆ சொல்லுங்க. ஸ்டார்டிங்கே தீரானதி கப்பல் இதுதானே? சார் கரெக்டா சென்டர்ல உட்காந்துருக்காரு. அதாவது இதுலயும் சார் பிரிச்சு விட்டுட்டு, ஹீரோ ஹீரோயின பிரிச்சு விட்டு சென்டர் கலக்குறீங்க பாத்தீங்களா? மச்சா நீ கலக்கு வேற வைப்பு. அடுத்த தீரா தீரா கடல் படத்துல வேணா சூரி பிரதர் வந்து ஹீரோவா போட்டு. அவ்வளவு அவன் அவன் ஏன்னா அவன் உட்கார்ந்து கூட எனக்கு கோவம் இல்ல. கருப்பு சட்டை போட்டு உட்கார்ந்து பாத்தீங்களா? அதாவது அவன் லவ் சீரியஸா கேமரா பண்ணிருக்கான். இருந்தாலுமே அவன் சொல்றான் ஒரு சிம்பாலிக்கா ஒண்ணு, அதுதான் நிக்கிறாங்கண்ணா. சூப்பர். சோ ஹீரோ சார் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். சோ தீரா நதி, சோ தண்ணி வத்தவே வத்தாது இல்லையா ப்ரோ? அதுதான் அதோட கான்செப்ட். அந்த மாதிரி சொல்லிதான். ஓகே. சாதா அது கொஞ்சம் ஒரு நல்ல டைம் எடுத்துருச்சு இல்லையா? ஸோ அந்த ஒர்க்ஸ் எல்லாம் நாங்கள் முடிச்சிட்டு எங்க யார் எங்களை பார்த்தாலும் தீரா தீரா தீரா. மறந்து போயிட்டீங்க. அப்படிங்கிட்டு ட்ராக் மாறிடலாம். ஸோ எப்படி வந்திருக்கு ப்ராஜெக்ட்? ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. லைக் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ரொம்ப நம்பின ஒரு ப்ராஜெக்ட். அண்ட் எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்க கூட ஹேர் பண்ணி நடிச்சிருக்கேன். என் கூட இல்லை, கையை தட்டி விடுறானே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண ஒரு ஃபுல் லென்த் வெப் சீரீஸ் அஸ் அ மேல் லீடர் வந்து பண்ணது தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதை அமைச்சு தந்த டேரக்டர் சார், டிஓபி சார், அம்மா சினிமோட்டோகிராஃபர். எப்பவுமே இந்த மாதிரி சைலண்டா தன்னடக்கத்தோட அந்த மாதிரி தான் இல்லையா பிரதர்? செட்லயுமே அப்படிதானா பிரதர்? இல்ல பயமா இருக்கு? கேமரா ஆஃப் இப்ப பண்ணி. இல்ல கொஞ்சம் நேச்சராவே அப்படி இருக்கிறதுனால பொண்ணுங்களை பார்த்தாலே ஷையா ஒதுங்கி போறது வேணாம்ப்பா, நமக்கு எதுக்கு வந்து அந்த மாதிரி தான். ஒரு நாலு மொக்க ஜோக் மட்டும் போட்டுட்டு கிளம்பிடுவாங்க, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுவாங்க. ஆனா போய் சொல்றீங்க, முதல் ஜோக்கிலே போயிடுவாங்க. நாலு ஜோக்லாம் கிடையாது, டைம் எடுக்காது. சூரிய விஜய் சங்கர் பிரதர்,
சூப்பர் பிரதர், அதுக்கே நேம்கே வந்து தனியா ஒரு பாராட்டு. நன்றி நன்றி தனியா. ஃபுல் லென்த் சினிமாட்டோகிராஃபர் ஒரு வெப் சீரிஸ்ல. சோ எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? எக்ஸ்பீரியன்ஸ் புதுசா இருந்துச்சு தலைவா, ஏன்னா நிறைய கத்துக்கிட்டேன் நான். 2 இயர்ஸ் முன்னாடி எடுத்திருந்தோம், இருந்திருந்தாலும் ஏன்டா சிரிக்கிறீங்க? இங்க வந்துதான் கேமரா பிடிக்கிறது கத்துக்கிட்டீங்களே. நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல, படத்துல வந்தா கத்துக்கிட்டீங்க. எல்லாமே லேர்னிங் ப்ராசஸ் தான். எல்லாரும் ஃபுல்லா ஃபுல் ஃபிளெஜ்டா கொடுக்க முடியாதுல்ல. இப்போ நீங்க அடுத்தது பண்ணா அது இதோட கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி எல்லாமே லேர்னிங் தானே. அந்த மாதிரி நான் லேர்ன் பண்ண இடமா தான் நான் பாக்குறேன். சூப்பர். இதே ஃபுல் இது கிடையாது, லேர்ன் பண்ண இடம். லேர்ன் பண்ண அமைச்சு தந்தது ஜானகிக்கு. அப்படிதான் நான் சொல்லுறேன். தளபதிக்கு அப்புறம் அதிகமா நண்பா யூஸ் பண்ணது நீங்க மட்டும்தான் நினைக்கிறேன். அதாவது அவனே இப்பதான் அழகா சூர்யா தெரியுறான். சூர்யா எவ்வளவு பேர் இருக்கான் அவனால. உங்களதான் சொல்றேன், இல்ல நண்பான் கூப்பிடுறது நல்லா இருக்கும். நண்பான் கூப்பிடுறது ரொம்ப ரேர் தானே. நிறைய பேர் வந்து ரேர் தானே. அதுல பிரதரும் ஒண்ணு. சூப்பர். பயமா இருக்கு ப்ரோ. பிரீதா, பிரிட்டி பிரீதா அப்படிங்கிற மாதிரி. ஐயோ, எல்லாம் டீம்ல கத்துறாங்க வெளியில இருந்து ஃபேன்ஸ். எஸ் கம் ஆன் அப்படிங்கறாங்க. அது அவங்க இன்ஸ்டா இல்ல லால் மட்டும் எல்லாம் வெளியில எல்லாம் வந்து கதை போமா உயர், கதை போமா பிரீதா ஆர்மி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எக்கச்சக்கமா பயங்கரமா ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கு. சோல்ஜர்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சோ இப்ப தீரா நதிக்கும் எனக்கு தெரிஞ்ச ஃபியூச்சர்ல சோல்ஜர்ஸ் ரெடி ஆவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ அழகா இருந்தது பர்ஃபார்மன்ஸ். சோல்ஜர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து கலர்ஃபுல்லா சூப்பரா இருந்தது. சோ தீரா நதி எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லி. தீரா நதி கம்ப்ளீட்லி நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ஜாலியா. எனக்கு நான் இந்த கேரக்டரே கிடையாது. கதை போமா பிரீதா நான் தான், மோஸ்டா நான் தான் அப்படி இருக்கும். இங்கே வந்து குரல் கூட உயர்த்தி பேச முடியாது. இந்த அனு கேரக்டர் வந்து ரொம்ப சட்டிலாக ஊர்லேருந்து வந்து இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு அப்படின்னா. பேஷனை நோக்கி ரொம்ப அழகாக ஓடிட்டே இருப்பாங்க. அவங்க எதையுமே நோட் பண்ண மாட்டாங்க. அவங்களோட பேஷன் அவங்களோட வேலை அப்படி இருக்கிறது. அது எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சிரிக்க கூட மாட்டாங்க. அது கூட இருக்காது அனுக்கிட்ட. அதுதான் இருக்கிறதுலேயே சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் வந்து. மற்றபடி ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பண்ண எனக்கு நீட்டாக அழகாக ஒரு கிளிப் பண்ணிட்டு மேக்கப் எதுவுமே தேவை இருக்காது. அந்த கேரக்டருக்கு சிம்பிளான கேரக்டர் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணேன். ஸோ பிரீத்தா அம்மாவுக்கு பிடிச்ச கேரக்டர். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் அம்மா இதை வச்சு தான் மாப்பிள்ள பார்க்கணும். இல்லை சீரியஸா, ஆக்சுவல் டீமே சொன்னாங்கல்ல, அம்மா ஃபர்ஸ்ட் அவுட்டை மட்டும் உடனே ரிலீஸ் ஆயிடுச்சுல எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்டு, உண்மையிலேயே என் பொண்ணு இதுல ரொம்ப அழகா இருக்கா இது வரைக்கும் நினைச்சு எந்த வழியும் பொண்ணு பாக்கவே இல்லை. ரெண்டு பேரையுமே அழகா காமிச்சிருக்கப்பா அப்படின்னு நீங்க அவ்வளவு நல்லா இருந்துச்சு. சூர்யா சூப்பரா பண்ணிருக்கு. நம்ம என்ன வேணா விளையாட்டுக்கு நிஜமாவே விஷுவல்ஸ்ல கலக்கி இருக்காரு சூர்யா. தன்னடத்துக்கு இல்ல இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே சொல்லுங்க. அதிர்ச்சி அருண் பிரதர் சொல்றீங்களா? எல்லா எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் பார்க்க முடியும். அதுக்கடுத்து அடுத்து வரமாட்டேன் எதுவுமே. ஸோ ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். நிறைய பிளாட்ஃபார்ம்ல டிஜிட்டல்ல போனா டிஜிட்டல்ல அருண் ப்ரோட மூஞ்சி இருக்கு. டெலிவிஷன் போனா டெலிவிஷன்லயும் வந்து பிரதர் வராங்க. வேற எங்க வேற என்ன இல்லையே. ஸோ ஸோ ஹாப்பி. எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்லாம்? ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு பிரதர். மெயினா இந்த டீம் தீரா நதி. ஏன்னா நாங்க எல்லாருமே ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் ரொம்ப ஃப்ரெஷ் தான். ஜானகியுமே புதுசு, சூர்யாவுமே ஃபர்ஸ்ட் வெப்சீரிஸாக ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டாக பண்ணுறான். ஜெய் ப்ரோ நம்மளை இப்போ தான் மீட் பண்ணோம். பிரீதா நாங்கள் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரேண்டம் வீடியோலாம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். வெப்சீரிஸ் எதுவுமே பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டீமை புதுசாக பண்ணோம். ஆனால் ஆரம்பித்து முடியறதுக்குள்ளே நாங்கள் சத்தியமாக நாங்கள் எல்லாம் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். கற்றுக்கிற விஷயத்த நீங்கள் வெப்சீரிஸாக பார்க்கும்போது அவ்வளோ பிடிக்கும். கற்றுக்கணுன்றதுக்காக நாங்கள் அதை அப்படியே பண்ணல. தப்பெல்லாம் நாங்கள் ஆஃப் ஸ்க்ரீனில் பண்ணிவிட்டு சரியை மட்டும் ஆன் ஸ்கிரீன் அழகாக எடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ தீரநாத டீமாவும் ஒரு சம்ம சூப்பர் தலைமுறை சமயம் வந்துருக்கு. ஸோ டைரக்டர் ஜானகிராமன் எல்லா பொறுப்புமே அவருக்கு தான். படம் நல்லா வந்தாலும் சரி, நல்லா வரலனாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து சீரியஸ். ஆமாம், சுத்தமாக பார்த்தா படம் தனித்தனியாக பார்த்தா ரொம்ப சாஃப்டான குரலாக இருக்கே தலைவா, எப்படி எல்லாத்தையும் கட்டி? அது வீட்டு அது ஃபேமிலி, அது பிறக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அந்த வாய்ஸ் இது மாத்த பர்த்தாவே வந்து வந்துடுறது இல்லையா? ஆமாம், அது பண்ண முடியும். ஸ்டோரி நரேஷன் போல சச்சின் டெண்டுல்கர் வந்து பேசுகிற மாதிரி இருக்குமே. ஆமாவா? சத்தியமாவே அவன் வாய்ஸ் சச்சின் வாய்ஸ் தான். கலாச்சாரம் அவர் வாய்ஸ் அப்படிதான் இருக்கும்.
நீங்க தானே டைரக்டர், நீங்க தானே சொல்லணும் எப்படி வந்திருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதான் எல்லா சீமாவே வந்து ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட், ஃபஸ்ட்டு சீரீஸு சூர்யா, ஃபஸ்ட்டு சீரீஸ் கேமராமேன் அவருக்கு ஃபஸ்ட்டு சீரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. மியூசிக்லாகவும் பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ப்ராப்பரான சீரீஸ் அப்படின்ட்டு இருக்கும்போது எல்லோரும் அவங்கவுங்களோட எஃபர்ட் வந்து போட்டிருக்கோம். அவுட்டாக பார்க்கும்போது வந்து அதுக்கு பின்னாடி இருந்த எந்த ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. பார்த்து எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நீங்களும் எல்லோரும் பிஎஸ் பிளாக் ஷிப் வேலி ஓடிடியில் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். பொதுவாகவே இந்த பிளாக்ஷிப் டீமில் வந்து நம்ம இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப், லவ் இன் ரிலேஷன்ஷிப்பான வெப் சீரிஸ் எல்லாமே தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. யார் அதில் வந்து பயங்கரம் அஃபெக்ட் ஆயிருக்காங்க லிவ் இன்ல லவ் பண்ணி? சூர்யா. சூர்யா யாராவது அஃபெக்ட் ஆயிருக்காங்களா லவ்? நான் தப்பா எதுவும் கேட்கல, நீ கேமரா பாத்துருப்பல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாரு, இப்படி எல்லாம் ஒரு வாழ்க்கை வாழணும்ட்டு லிவின்ல நான் கேட்டிருக்கேன். நல்லா இருக்குமேன்ட்டு ஆசை இருந்துச்சா? இல்ல இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பானுங்களா, இந்த பெங்களூர் ஃப்ரெண்ட்ஸ் தில்லி வருவான ஊருக்கிட்ட போய் சென்னைக்கு வந்து அவர் சமயம் சொல்லுவானுங்க, ஏய் இந்த லிவிங் தெரியுமா, அப்புறம் என்னென்ன சொல்லுவானுங்க பேரு நடந்திருக்கு. இது வந்து போன் பண்ணி லவ் பண்ண மாட்டாங்க, நேர்ல மீட் பண்ணி லவ் பண்ண மாட்டாங்க, ஒன்லி டெக்ஸ்ட்ல மட்டும் தான் லவ் பண்ணுவாங்க. அதிர்ச்சி ப்ரோ. ப்ரோ இல்ல நான் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு? நீ பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் அப்படிங்கறது. எல்லாருக்கும் ஒரு ஒரு பிக் எடுத்து நான் காமிக்கிறேன். இந்த இதுல வந்து ஒரு சில போட்டோஸ் எல்லாம் இருக்கும், அந்த போட்டோஸ் கனெக்ட் பண்ணி இது நம்ம டீம்ல இருக்கிற இந்த பர்சனுக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. மூணுமே கனெக்ட் பண்ணி இந்த பர்சனுக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எங்க இருக்கிறவங்க இல்ல அந்த சோ இது பார்த்த உடனே யாரு ஞாபகம் வருது? ஃபர்ஸ்ட் வந்து காஃபி, 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 ஹனி, மதன் பாபு சார். அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. பிரீதா ப்ரோ, பிரீதா, 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 கரெக்ட், கரெக்ட். ஆமா பிரீதா. எதுக்கு எல்லாரும் கண்டுபிடிச்சு காஃபி தான் வந்து இவங்க கண்டுபிடிச்சு வராங்க. அப்படி இல்ல, காஃபில தேன் ஊத்தி இல்ல அப்படி கிரே, பிரீதா வந்து டயட் போட்டு காஃபி, ஓகே, கண்ட்ரோலா காஃபி குடிச்சு குற எல்லாம் காஃபி குடிக்கும், குடிச்சு முடிச்சிட்டு அப்படி தேர் பண்ணக்கும். அது அந்த மாதிரி அடுத்து உடனே வா. இல்ல தேர் அப்படி குடிக்கும், தேன் குடிச்சு எப்பவுமே பாரு. அது எதுக்கு சிரி, மதன் பாப் சார் மாதிரி எதுக்கு சிரிக்கணும்னு தெரியாது. எது அதை சிரிச்சுக்கிட்டே இருக்கும், சிரிச்சுட்டு அப்படியே அந்த பொண்ணே நீங்க பேச சிரிக்கவே இல்ல. ஆச்சரியமா அந்த மாதிரி பண்றீங்க அப்படி, பட் பிரச்சனை இல்ல, அதனால பிரீதா கொடுக்கலாம். பிரீதா அவங்க தான் இல்லையா? சூப்பர். இது சூர்யா இது வந்து பாத்துக்கோங்க. சோ இது யாரு வந்து டீம்ல கனெக்ட் ஆவாங்க? லிப்ஸ்டிக், உடவே, ஃப்ரீ மேக்கப், பிரீதா தான். பிரீதா மேக்கப்பே போடாது. ஆமா அது போடுறது. அப்பனியா சாரி கட்டிறது, லிப்ஸ்டிக், சாரி யார் கட்டுவா? நான் கண்ணுல போய் சாரி கட்டுவா. என்ன காட்றீங்க? புஷ்பா கட்டப்பா இல்ல அதிர்ச்சியா? அதிர்ச்சி வருது. சாரி கட்டிருக்கீங்க? ப்ரோ நான் ஷோல கட்டி இருக்கேன் ப்ரோ, புஷ்பா கட்டி இருக்கேன். ஓ அதுக்காக வச்சிருக்கீங்களா? என்ன பண்ணு என்ன
அதிர்ச்சி ப்ரோ சொல்லிக்கலாமா? சரி, இதுவும் பிரீதா தான். ஆமா பிரீதா, இதுவும் பிரீதா தான். என்னன்னா மதுரை முத்து தங்கதுரை அதை தொடர்ந்து அதிர்ச்சி வரும் வந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு எடுத்துருக்கோம். இந்த பிக்சர்ல இருக்கிறத தாண்டி வேற ஏதாவது ப்ராடக்ட் இருப்பாங்களே, நம்ம நம்ம க்ரூல இருப்பாங்கல்ல, இவங்களுக்குன்னு இதெல்லாம் பண்ணலாம், ரொம்ப சேட்டை பிடிச்சவங்க அந்த மாதிரி இந்த டீம்ல இருக்கிறவங்க யாரு? தீரா நதி வெப் சீரிஸ் டீம்ல யாருமே இல்லையா? இருக்கிற எல்லாரும் இங்கதான் இருக்கிறோம். அதுக்கப்புறம் யாரும் அப்படின்னு எல்லாம் அருண்டவாள் அந்த மாதிரி தான். ஆமா சூப்பர். அண்ணம்மாள்னாலே மன திருப்தி தான். அண்ணமாலி இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், சென்னை சமிதா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். படிக்கலாம் இன்று, பறக்கலாம் நாளை. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.